சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, காசாவினுடைய மத்திய பகுதியில் ஹமாஸ் படைப்பிரிவுகள் தோற்கடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது. மறுபுறம் காசாவில் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மேற்கொண்ட முறைகேடுகளுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கிடையில் நாசர் மருத்துவமனையானது மரணக்கூடமாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லி காசாவினுடைய அரசியல் அதிகாரிகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆண்டனி பிளிங்கன் பிரேசில் ஜனாதிபதியோடு சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் துருக்கிய வெளியுறவு அமைச்சருடனும் போர் நிலவரம் குறித்து ஆண்டனி பிளிங்கன் பேசியிருக்கிறார். இவை போன்றவை பற்றி இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் மத்திய காசாவில் ஹமாஸ் படைப்பிரிவுகளும் இஸ்ரேலுக்கும் இடையில் தொடர்ச்சியான கடும் மோதல்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மத்திய காசா பகுதியில் ஹமாஸ் படைப்பிரிவுகள் தோற்கடிக்கப்படவில்லை என்பதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் ராணுவம் மத்திய காசா பகுதியில் செயல்பட்டு வருகின்ற 4 ஹமாஸ் பட்டாலியன்களையும் தோற்கடிக்கவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறது. மேலுமே நேற்று பாலஸ்தீன போராளிகளால் வடக்கே காசா நகரினுடைய ஜெய்டவுன் பகுதியில் குறைந்தது 3 தாக்குதல்களில் இஸ்ரேலிய படைகள் பலியாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை தளமாக கொண்ட சிந்தனை குழுக்கள், இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் மற்றும் கிரிட்டிக்கல் த்ரெட்ஸ் ப்ரொஜெக்ட் போன்ற இந்த அமைப்புகள் எல்லாம் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிய காலாட்படை மற்றும் ஜெய்டவுனில் உள்ள கவசங்களை, மோட்டார்கள், ட்ரொக்கேட் மற்றும் கையெறி குண்டுகள் போன்ற வெடிக்கும் பொருட்களை கொண்டு குறிவைத்ததாக தெரிவித்திருக்கிறது. சமீபத்திய போர்க்கள அறிக்கையின்படி தெற்கு கான் யூனிஸில் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிய சிறப்பு படைகள் மற்றும் சிப்பாய்கள் மீது பதுங்கியிருந்து தெர்மோஃபெரிக் ராக்கெட்கள், RPGக்கள் மற்றும் சிறிய ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்துவது தொடர்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை காசாவில் சண்டையிடுகின்ற துருப்புக்கள் கிரிமினல் குற்றங்கள் மற்றும் சொத்துக்களை அழித்தல், கொள்ளையடித்தல், அதே போன்று கைதிகளை துஷ்பிரயோகம் செய்தல் உள்ளிட்ட பிற முறைகேடுகளுக்காக விசாரணைகளில் இருப்பதாக இஸ்ரேலினுடைய உயர் ராணுவ வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தலைமை வழக்கறிஞரான மேஜர் ஜெனரல் ஜிஃபத் டோமர் ஜெருசால்மி தளபதிகளுக்கு எழுதிய கடிதத்தில் சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் நடந்து வருவதாகவும், அவற்றில் சில வழக்குகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும், ஆய்வுகள் முடிந்ததும் சம்பந்தப்பட்ட வீரர்களை எவ்வாறு விசாரணைகளுக்கு உட்படுத்துவது என்பது பற்றிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். இவற்றுக்கிடையில் காசாவினுடைய நாசர் மருத்துவமனை ஒரு மரணக்கூடமாக மாறியிருப்பதாக காசாவினுடைய அரசியல் அதிகாரிகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். காசாவினுடைய கான்யூனிஸ் நகரில் உள்ள இந்த 2வது பெரிய மருத்துவமனை கடந்த வாரம் 1 வார கால இஸ்ரேலிய முற்றுகைக்கு பிறகு செயல்படுத்துவதை முற்றாக நிறுத்தியிருக்கிறது. இந்த முற்றுகையை தொடர்ந்து அங்கு ஒரு சோதனை நடத்தப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. மனிதாபிமான விவகாரங்களினுடைய ஒருங்கிணைப்பு அலுவலகம், அதேபோல பாலஸ்தீன செம்பறை சங்கம் ஆகியவற்றுடன் உலகளாவிய சுகாதார நிறுவனம் இதுவரை காயமடைந்த குழந்தைகள் மற்றும் பலத்த காயங்களுக்கு உள்ளானவர்கள் உட்பட சுமார் 32 நோயாளிகளை வெளியேற்ற முடிந்ததாக கருத்து தெரிவித்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதல்களுக்கு பிறகு வைத்தியசாலையினுடைய தாழ்வாரங்களில் முழுவதுமாக மரணித்த உடல்களே காணப்படுகிறது. ஆக மொத்தத்தில் அது இப்போது வைத்தியசாலை அல்ல அப்படின்னு சொல்லியும், பிணங்கள் குவிந்து கிடக்கின்ற பிணக்கிடங்குகளாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் ஊடகங்களுக்கு அதிகாரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகளினுடைய கூற்றுப்படி குறைந்தது 8 நோயாளிகள் ஏற்கனவே இறந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் எரிபொருள் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக அவர்கள் இறந்திருக்கிறார்கள். மீதமுள்ளவர்களினுடைய உயிருக்கு நேரடியாக அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். மேலுமே இஸ்ரேலிய படைகள் அந்த இடத்தை ஒரு ராணுவ முகாம்களாக திறம்பட மாற்றியிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த வார தொடக்கத்தில் ஒரு அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மோதலில் போர் அரங்காக மாறிய சமீபத்திய மருத்துவ வசதி நாசர் மருத்துவமனையை அகற்றுவதும் சீரழிப்பதும் காசாவினுடைய சுகாதார அமைப்புக்கு பாரிய அடி அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தெற்கில் மீதமிருக்கின்ற வசதிகள் ஏற்கனவே அதிகபட்ச திறன்களை தாண்டி இயங்கி வருகின்றன. இதனால் அங்கும் கூட கூடுதல் நோயாளிகளை பெற முடியாத ஒரு நிலை நிலவி வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது.
இவ்வாறான நிலையில் காசா பகுதிக்கு எதிரான இஸ்ரேலினுடைய போர் குறித்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்று பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலாவை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் காசாவுக்கு எதிரான இஸ்ரேலிய போரை யூதர்களுக்கு எதிரான அடோல் ஹிட்லரின் நாசிசவாத தாக்குதல்களுக்கு லூலா ஒப்பிட்டார். காசா பகுதியில் என்ன நடக்கிறது? இது வெறுமனே ஒரு போர் கிடையாது, இது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி எத்தியோப்பியாவில் நடந்த ஆப்பிரிக்க ஜூனியனுடைய உச்சி மாநாட்டில் லூலா கூறினார். மீண்டும் அவர் இவ்வாறு சர்ச்சைகளை கிளப்புகின்ற வகையில் G20 உச்சி மாநாட்டில் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதாவது, இஸ்ரேலிய போரை யூதர்களுக்கு எதிரான அடோல்ப் ஹிட்லரினுடைய நாசிசவாத தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்த கருத்துக்களை தாம் ஏற்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சார்பாக தெரிவித்திருக்கிறார். காசாவில் இனப்படுகொலை நிகழ்ந்ததாக நாங்கள் நம்ப போவதில்லை என்பதில் நாங்கள் மிகவுமே தெளிவாக இருக்கிறோம் என்றும் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் முன்னர் கூறியிருந்தமையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். தொடர்ந்து துருக்கிய வெளியுறவு அமைச்சரான ஹக்கன் பிடான் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோர் பிரேசிலில் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விவாதத்தின் போது காசா பகுதியில் விரைவில் ஒரு முழு போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிடான் மற்றும் பிளிங்கன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் அப்படின்னு சொல்லியும் துருக்கிய ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மறுபுறம் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய அறிக்கையின்படி ரஷ்ய வெளியுறவு மந்திரியான செர்ஜி லாவ்ரோவ் மற்றும் அவருடைய எகிப்திய எதிரணியினரான சமி சௌக்ரி ஆகியோர் மத்திய கிழக்கினுடைய நிலைமை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். லாவ்ரோவ் மற்றும் சௌக்ரி காசா பகுதியில் ஒரு நியாயமான தீர்விற்காக சர்வதேச முயற்சிகளை விரைவாக ஒருங்கிணைப்பதனுடைய அவசியத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இஸ்ரேலுடன் அமைதி, அதே போல பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன அரசு இணைந்து வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை வெளியுறவு அமைச்சர்கள் வலியுறுத்தியதாகவும் இருதரப்பு உறவுகளை மேலும் வளர்ப்பதற்கான பிரச்சனைகள் குறித்து அவர்கள் விவாதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இறுதியாக பிரேசிலில் நடந்த G20 கூட்டத்தில் துருக்கியினுடைய வெளியுறவு மந்திரி ஹக்கன் பிடான் காசாவில் அவசர யுத்த நிறுத்தம் மற்றும் இரு நாடுகளினுடைய தீர்வுக்கு சர்வதேச சமூகம் தீவிரமான பங்கை வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். துருக்கிய ராஜதந்திர வட்டாரம் இதை தெரிவித்திருக்கிறது. காசா மீதான தாக்குதல்களுக்காக இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்த துருக்கி ICJ-இல் இனப்படுகொலைக்கு முயற்சிக்கின்ற நடவடிக்கைகளை ஆதரித்து போர் நிறுத்தத்திற்கு பலமுறை அழைப்பு விடுத்தது. புதன்கிழமையன்று ட்ரியோடி ஜெனிரோவில் நடந்த G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பைடன் அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் எகிப்து நாடுகளுடன் அவசர போர் நிறுத்தத்தை அடைவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததோடு காசாவில் காட்டுமிராண்டித்தனம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். போர் நிறுத்தம் குறித்த முடிவு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்து வெளிவரவில்லை என்பது மீண்டும் ஒரு முறை சீர்திருத்தம் அவசியம் என்பதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியும் பிடான் G20 கூட்டத்தில் கூறியிருக்கிறார். இவ்வாறாக இந்த போரானது நாளுக்கு நாள் பல்வேறு திருப்பங்களையும் நாளுக்கு நாள் பல்வேறு சிக்கல்களையும் கொண்டு தொடர்ந்துமே நடைபெற்று வருகிறது என்பது மட்டும் தெளிவாகிறது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.